அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோ ருத்ரேஸ்வரன். நான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இளம் பாடசாலையில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இப்போது முன்னாடி இந்தியாவின் மாணவர்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இந்தியாவின் வளர்ச்சியே மாணவர்களின் கையில் தான். மான் குட்டல் அவன் மாணவன், மான் என்றால் பெருமை. அதனால்தான் மான் குட்டல் அவர்கள் என்று இந்த பருவத்தினரை ஊக்கப்படுத்தி வருகின்றார்கள். பெருமை மிக்க திறமைகள் இப்பருவத்தில் தான் கிடைக்கும். மண்ணை குளித்தால் தான் பாண்டம் பொறும். மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தியே இந்த மாணவர்களின் கையில் தான். மாணவர்கள் வளர்ச்சியில் தான் இந்தியாவின் வளர்ச்சியும் அடங்கி இருக்கிறது. தேசிய தலைவர்கள் மாணவர் பருவத்திலேயே இந்தியாவை காட்ட வேண்டிய பங்குகளை செய்ததினால்தான் இன்றும் அவர்கள் சரித்திரத்தில் நிறைத்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம்தான் பிறப்புரிமையாக கருதப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் மேலும் ஒரு பாரம் மாணவர் சமுதாயத்தின் மீது விழுந்துள்ளது. அதுதான் தீவிரவாத சக்திகளுக்கு எதிரான போராட்டம். வேலி போட்டால் தான் விலங்குகள் பயிரினை மேயாது. இந்தியாவின் வேலியாக மாணவர்கள் இருந்தால்தான் தீவிரவாதங்கள் தலை தூக்காது. காந்தி தேசத்தில் கோச்சைகளை வளரவிடக் கூடாது. அவர்கள் அழிப்பதில் பெரும் பங்கு மாணவர்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய தருணத்தில் மாணவர்கள் முழுமையாக உணர வேண்டும். மாணவர்களின் சேவைகளில் தான் இந்தியாவின் தேவைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய மண் எதிரியையும் வாழ வைக்கின்ற கருணை மண். அதனால்தான் இந்திய மண்ணில் மட்டும் மனித இனத்திற்கு எதிராக மரண தண்டனைகளை மறுக்கப்படுகின்றன. எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் சிறைவாசத்தின் மூலம் அகிம்சை வழிகள் அவர்களை திருத்தக்கூடிய கண்ணியம் இந்த மண்ணிற்கு உண்டு. கண்ணியத்தை கடைபிடிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய மாணவ சமுதாயம் உருவாக வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும். ஒளி தரும் நெருப்பாக இருக்க வேண்டுமே தவிர ஒழிக்கும் நெருப்பாக மாறக்கூடாது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது இந்திய ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் போன்ற மாணவர்கள் சமுதாயத்துக்கு தேவை. கற்ற கல்வியால் இந்தியாவிற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் கற்று வரக்கூடிய மாணவ சமுதாயம் தேவை. புயல் வீசினால் படகை செலுப்பது நினைப்பது தவறு. தீய சக்திகளால் அழிக்க நினைப்பது தவறு. புயலை போன்ற தீய சக்திகளை பொறுமையோடு யோசித்து களைவதற்கு தேவையான காரியங்களை உருவாக்க வேண்டும். படிக்கின்ற பருவத்திலேயே இடையூறு வந்தால்தான் சிறந்த சிந்தனை வளரும். ஈர மண்ணில் தான் பூக்கள் அழகாய் கொட்டும். மாணவ பருவத்தில் தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். அதற்கான பயிற்சிகள் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சி பெற்ற மாணவர் சமுதாயத்தின் மூலம் இந்தியாவின் தேவைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. வருங்கால இந்தியாவின் மாணவர் பங்கு இன்னொரு கால சரித்திர சுவடாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.